ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பிரியாணி கிட் வாங்கியிருக்கேன், ஆச்சி பிரியாணி கிட் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். செஞ்சு ஒவ்வொரு பிரியாணியும் செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து நான் சொல்ல போகிறேன். ஆச்சி வந்து ஹைதராபாதி பாஸ்மதி பிரியாணி கிட் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் திண்டுக்கல் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி கிட்டு, அப்புறம் செட்டிநாடு பாஸ்மதி பிரியாணி கிட் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு வந்து 125 ரூபா வருது. அதே மாதிரி உள்ளேயே வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பேக்கில் வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் சீரக சம்பா ரைஸு, 110 கிராம்ஸ் ஆஃப் பிரியாணி பேஸ்ட்டு, பிரியாணி பேஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5 கிராம்ஸ் ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பிரியாணி எலை மொக்கு எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு கிட்டுக்கும் 1/4 கிலோ சிக்கன் தான் வச்சு செய்ய போகிறேன். இப்போ நம்ம வந்து இதில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பிரியாணி. ஹைதராபாதி பிரியாணிக்கு மட்டும் வேறு விதமாக சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டும் வந்து சேம் தான், செட்டிநாடு பிரியாணியும் திண்டுக்கல் பிரியாணியும் சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது செய்யலாம், திண்டுக்கல் பிரியாணியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பிரியாணி ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட்டு பிரியாணி பேஸ்ட்டு, அப்புறம் இது வந்து சீரக சம்பா அரிசி. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சிக்கனும் நெய்யும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான், மித்ததெல்லாம் அப்படி அப்படியே போட்டு நம்ம வந்து செய்கிறது தான். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பிரித்தாச்சு. இப்போ நெய் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், அதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேக்கை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம், ஸ்பைசஸ்ஸு அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 1 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அந்த மசாலா பேஸ்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்க போறேன். இந்த பேஸ்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதில். அதனால நான் வந்து இது ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுருக்க போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த மசாலா பேஸ்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சீரக சம்பா அரிசி 3வது பேக் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இது வந்து ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம். அது வந்து நீங்கள் ஊற வச்சு செய்கிறனாலும் செய்யலாம், இல்லை அப்படியே நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அரிசியை வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஊறெல்லாம் வைக்கல, அப்படியே தான் போடுறேன். இப்போ வந்து 250 கிராம் அரிசிக்கு வந்து அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி 400 மில்லி தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 400 மில்லி தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து நான் மெஷரிங் கப் வச்சுருக்கேன், அதனால் நான் அளந்து ஊற்றிக்கிறேன். 400 ml தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து டேஸ்ட் பார்த்ததில் வந்து உப்பு எல்லாமே மசாலா பேஸ்ட்லேயே இருக்குது, அதனால் உப்பு வந்து ஆட் பண்ண தேவையில்லை, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் உப்பு வந்து ஆட் பண்ணல இல்லை. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம வந்து 1-3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கலாம்.
மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து மூணு விசில் ஆயிடுச்சு விசிலும் பாத்தீங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா வந்திருக்கு உதிரி உதிரியா தான் வந்திருக்கு கரெக்ட்டா இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திண்டுக்கல் பிரியாணி ரெடி வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து அந்த டேஸ்ட் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன் பட் டேஸ்ட்டு உப்பு காரம் அதெல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது நார்மலாக பிரியாணி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக தெரியுது ஆனால் அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இது வந்து நார்மலாக ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த பிரியாணி மாதிரி தான் இருக்குது வீட்டில் செய்கிற பிரியாணி அளவுக்கு கூட டேஸ்ட் வந்து இல்லை அந்த பேஸ்ட் போட்டால் ஒரு கலவை சாதம் செய்கிறோம்ல அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது அடுத்தது வந்து நம்ம செட்டிநாடு பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு பிரியாணி இந்த மெத்தட் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து நான் இல்லை இந்த பேக்கில் வந்து பாஸ்மதி அரிசி கொடுத்துருந்தாங்க 250 கிராம் பாஸ்மதி அரிசி கொடுத்துருக்காங்க கிராம்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் அதை வந்து அப்படியே நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் போன திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து நம்ம ஊற வைக்கல அப்படியே தான் போட்டோம் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் நெய் வந்து எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து சேம் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன் சிக்கன் மஞ்சள்தூள் போட்டு கழுவி 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து போன பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல சரி இந்த இதுக்கு வந்து கொஞ்சமாக பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் அந்த பாக்ஸில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் செட்டிநாடு அந்த பேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மசாலா பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரில் நெய் சேர்த்திக்கலாம் கூடவே எண்ணெயும் சேர்த்திக்கிறேன் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1 நிமிஷம் வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிரியாணி மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த மசாலா பேஸ்டோட பச்சை வாசம் போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை வந்து போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி போட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க 450 ml தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து 450 ml வந்து மெஷர் பண்ணி தான் ஊற்றிக்கிறேன்
திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு வந்து 400 ml சொல்லியிருந்தாங்க, இதுக்கு வந்து 450 ml சொல்லியிருக்காங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்து நம்ம விட்டுக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள், உப்பு வந்து இருக்கும் ஆல்ரெடி, உப்பு வந்து ஆட் பண்ண தேவையில்லை. வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ 3 விசில் ஆயிடுச்சு, விசிலும் வந்து அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுவும் கரெக்டாக தான் வெந்திருக்கு, உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. அதான் அந்த கரெக்டாக அந்த அவங்க சொல்கிற அளவு தண்ணி வந்து ஊற்றி கரெக்டாக நம்ம 3 விசில் விட்டால் இந்த மாதிரி தான் வருது பாருங்கள். நம்ம சிக்கன் செட்டிநாடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லலாம். நம்ம செட்டிநாடு பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இது வந்து செட்டிநாடு பிரியாணி. நம்ம வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியே இல்லை, அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சதே அது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. இப்போ நம்ம வந்து தேர்டு மெத்தட் வந்து அந்த ஹைதராபாதி பிரியாணியும் நம்ம செஞ்சுட்டு மூணையும் வந்து எப்படி இருக்குன்னு ஃபைனலாக சொல்லிடலாம். மூணில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வந்து இப்போ வரைக்கும் ஓகே, நார்மல் பிரியாணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது அந்த ஹைதராபாத்தியும் நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம ஹைதராபாதி பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஹைதராபாதி சிக்கனுக்கு வந்து வேறு மெத்தட் செய்ய போகிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கும் செட்டிநாடு பிரியாணி செஞ்சதுக்கும் டிஃப்ரெண்ட் இது. ஃபஸ்ட்டு நான் இதுக்கும் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பிரியாணி பேஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல பாருங்கள், ஹைதராபாதி பிரியாணி அந்த கிட்டில் வந்து சேம் வந்து பிரியாணி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ்மதி அரிசி கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அதுதான். இப்போ வந்து பண்ணிடலாம், மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரியாணி பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 minutes வரைக்கும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து அரிசி கொடுத்துருக்காங்க. இந்த அரிசியை வந்து நம்ம வந்து இப்போ வேக வச்சுக்க போகிறோம். இதை வந்து ஊற வைக்கக்கூடாது அரிசியை. இப்போ இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம். அந்த பிரியாணி எல்லாம் அன்னாசி மொக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் அரிசி வந்து வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அரிசி வந்து இப்போ வெந்துட்டுருக்கு. அதுக்கடையில் நம்ம வந்து ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அந்த கிட்டில் வந்து கொடுக்கல ஆனியன்ஸ் எதுவுமே, அந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் கொடுக்கல. அதனால நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இது போடுறனாலும் போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணலனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஆனியன்ஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ வந்து ஒரு panல வந்து நெய் ஊத்தியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெய் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அங்க வந்து அரிசி வெந்துட்டு இருக்கு பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிச்சு இப்போ வந்து அதை தனியா எடுத்து வச்சிரலாம் இப்போ அதே panல வந்து நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ வந்து அரிசி பாத்தீங்கன்னா 75% வந்து குக்க ஆயிருச்சு இப்போ நாம இத வந்து வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இத ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு லேயர் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி और दोसकल वो 10 निम्स प्री हीट पड़ी वजचरें इतनी नम्बर लेयर अरेंज पड़ेल फर्स्ट और अडिकान कुर इतनी नम्बर लेयर अरेंज पड़ेल फर्स्ट वो नेय ऊतिको नेय ऊतन नम्बर कुक पड़ी वचर चिकने वो और लेयर पड़पर லேயர் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சிக்கன் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் அடுத்து வந்து நம்ம வேக வச்சிருந்த பாஸ்மதி அரிசி அத வந்து அடுத்து போட போறோம் அதையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸ் ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து புதினா தழை கொத்தமல்லி தழை இதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா சிக்கன் मीदी चिकन वो स्प्रेड पड़े पोर इतक मीदी बासमति अरसी कड़सी लेयर नम्बर स्प्रेड पड़ी विटाच इतना मेल वो फ्राइड आनियन मतबकल मीदी கொத்தமல்லி புதினாவை அதுக்கு மேல தூவி விட்டுக்கலாம் இப்ப கடைசியா வந்து சாஃப்ரான் வாட்டர் அந்த மாதிரி எல்லாம் ஊத்துவாங்க கலருக்கு ஹைதராபாத் பிரியாணிக்கு நான் வந்து எதுமே ஊத்துல இப்ப அதுக்கு பதிலா அந்த கிரேவி பண்ணிருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து நான் ஊத்திக்கிறேன் மேல வந்து கடைசியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நம்ம வந்து தம் போட்றலாம் இப்ப நல்லா வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்ப வந்து நம்ம பிரியாணி வந்து எடுத்து தம் போட்றலாம் ஒரு 10 நிமிஷம் வந்து தம்ல இருக்கணும் மீடியம் ஹீட்ல மேல வந்து இந்த மாதிரி ஒரு தட்டத்தை வந்து வெச்சிட்டு ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி புடிச்சு அது மேல வெயிட் வெச்சிரணும் और 10 நிமிஷம் வந்து மீடியம் फ्लेம்லயே வந்து இருக்கணும் இது 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிச்சு இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரா வந்திருக்கு ஹைதராபாத் பிரியாணி நல்ல லேயர்ல செட் ஆயிருக்கு நல்லா
மெதுவா இந்த மாதிரி கிளறி விடுங்க இப்போ நான் வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து மூணுத்லயுமே பாத்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி செட்டிநாடு பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி இந்த மூணுத்லயும் வந்து எது பெஸ்ட்னா ஹைதராபாத் பிரியாணி தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஹைதராபாத் பிரியாணி அந்த ரெண்டத்தை விட இதுதான் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன்னா நீங்க வந்து ஹைதராபாத் பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அமித்த ரெண்டும் வந்து பெருசா எனக்கு பிடிக்கல ஹானஸ்ட் ரிவ்யூ அதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னைய கேட்டா டோட்டலா பாத்தீங்கன்னா பிரியாணி கிட் வந்து ஒன்னு வந்து 125 ருபீஸ் வருது நாம வந்து எக்ஸ்ட்ராவா எண்ணெய் நெய் அப்புறம் என்ன சேர்த்தோம் சிக்கன் அதெல்லாம் வந்து சேர்த்தா பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வருது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 200 ரூபாய்க்கு இது வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம் நான் சொல்றது ஹைதராபாதி பிரியாணி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து திண்டுக்கல் பிரியாணியும் செட்டிநாடு பிரியாணியும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கறனா பாக்கலாம் நான் வந்து சொல்றது வந்து ஹைதராபாதி பிரியாணி மஸ்ட் ட்ரைன்னு சொல்றேன் பேச்சுலர்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் ஹைதராபாதி பிரியாணி இதே மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் உண்மையாலுமே நல்லா இருக்கு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்